ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிறது கம்யூனிட்டியில். வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டியில் என்ன இருக்குது, என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கம்யூனிட்டி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, இப்போ லீஸிங் ஆஃபீஸ் போகலாம். லீஸிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இங்கே தான் வந்து நம்ம வீடு புதுசாக லீஸ் எடுக்கிறது இல்லை அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே தான் வரணும். இந்த மாதிரி எங்கே வந்து நோ பார்க்கிங் ஃபயர் லேன்னு போட்டிருந்தாலும் நம்ம அங்கே வண்டி வந்து நிறுத்தவே கூடாது. எமர்ஜென்சி எப்போ ஃபயர் ட்ரக் வந்தது அப்படின்னா வந்து அவங்க நிறுத்துறதுக்காக இந்த இடத்த வந்து விட்டுருக்காங்க. இது ஃபயர் ஹைட்ரண்ட். ஃபயர் ட்ரக் வரும்போது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இதிலிருந்து எடுத்துக்குவாங்க. நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. இதை சுற்றி தான் நம்மளுக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது லீசிங் ஆஃபீஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது ஜிம்மும் கம்யூனிட்டி ஹாலும், ரைட் சைடில் இருக்கிறது மெயில் பாக்ஸ், நம்மளுக்கு வந்திருக்கிற போஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஜிம் வந்து இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வெளியிலிருந்தே பார்க்கலாம். அடுத்து இந்த பில்டிங்கை ஒட்டியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, 2 அவுட்டோர் 1 இன்டோர். இன்டோர் வந்து ஹீட்டட் பூல். இதுதான் கம்யூனிட்டி ஹால். நம்மளுக்கு ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம். பூல ஒட்டியே ஒரு பிளே ஏரியா, குழந்தைங்களுக்கு கிட்டே இன்னொரு பிளே ஏரியா இருக்குது. இவ்வளோ நாளாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் அதிகமாக பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1980s கட்டினது, ஆனால் இப்போவும் பார்க்குறக்கு புதுசு மாதிரி இருக்கிறது காரணம் மெயின்டெனன்ஸ் தான். இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸை பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இன்னும் சூப்பரான ஒரு பூல் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸ்விம்மிங் பூல் கிட்டேயே வந்து கிரில் போடுறதுக்கும் வச்சுருப்பாங்க. பூல் வந்துட்டு அப்படியே கிரில்லும் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க ஃபேமிலியோட. நம்மளோட கம்யூனிட்டி வந்து கார்டன் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட். இவ்வளோ நேரம் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மரம் புல்வெளி எல்லாமே நிறைய இடத்துல இருக்கும். இது பிக்னிக் ஏரியா, நம்ம சமைச்சிட்டு இங்கே வந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அதனாலேயே அணில் முயல் எல்லாமே இங்கே ரொம்ப நிறையா இருக்கும். அப்பார்ட்மெண்ட்க்கு கிட்டேயே சில சமயம் மான் கூட பார்க்கலாம். இன்னும் நம்ம கம்யூனிட்டியில் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃபீஸில் காலியாக இருக்கிற வீட்டை பார்க்குறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு இங்கே வீடெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிற வீடு வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரவே ஃபஸ்ட் ஃப்ளோர்னு தான் சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே நம்ம ஷூ ரேக் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் சப்ளைக்காக ஹீட்டர் வச்சுருக்காங்க. பிளான் எப்படின்னா என்ட்ரானதையும் ஹால், டைனிங் ஹால் அட்டாச்ட், அது பக்கத்துலேயே கிச்சன், ஸ்ட்ரெயிட்டாக பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம்ஸ், நடுவில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுதான் ஃபயர் பிளேஸ். இதுதான் ஹீட்டிங் சிஸ்டம். ஒவ்வொரு ரூம்லேயுமே இருக்கும், நம்மளுக்கு வேணுங்கிற டெம்பரேச்சர் இதில் செட் பண்ணிவிட்டால் அப்படியே மெயின்டைன் ஆகும். இங்கே இருக்கிற கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்னிஷ்டாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ், ஸ்டவ், வாஷர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கபோர்ட்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இங்கே கிச்சன் டேப்லேயுமே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வரும். ஸ்டவுக்கு கீழேயே அவன் கொடுத்துருப்பாங்க நம்ம கிரில் பண்ணிக்கிறதுக்காக.
ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால கிச்சன்லேருந்து பார்த்தா ஹால் பால்கனி எல்லாமே தெரியும். நம்ம ஊர் பாத்ரூம் மாதிரி இல்லை, இது ட்ரை பாத்ரூம். நம்ம டப்பில் மட்டும்தான் குளிச்சுக்க முடியும். அதே மாதிரி வாஷ்பேஷனுக்கு கீழேயும் கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமுக்கு உள்ளேயே வாஷரும் ட்ரையரும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அதிகமாக வெயில் இருக்காது, அதனால் நம்ம ட்ரையரில் தான் டைம் செட் பண்ணிவிட்டு காய வைக்கணும். எல்லா பெட்ரூம்லேயுமே கபோர்ட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ் இருக்கும். கிச்சன் பாத்ரூமில் மட்டும் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங் இருக்கும். அப்படியே நம்ம இப்போ பால்கனியை பார்த்துடலாம். பால்கனியை எங்கள் பேட்டி ஒன்று தான் சொல்லுவாங்க. பால்கனிலேயே சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லா வீடுமே மரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. மரம் வந்து ஈஸியாக குளிரவோ வெயிலவோ கடத்தாதுங்கிறதுனால மரத்தில் இருக்கும். கம்யூனிட்டியில் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே மோஸ்ட்லி டூ வீலர்ஸே பார்க்க முடியாது. அமேசான் டெலிவரி கூட பாருங்கள், இந்த மாதிரி வேனில் தான் வந்து பண்ணுவாங்க. பார்க்கிங் வந்து இங்கே ஓப்பன் பார்க்கிங்கும் இருக்குது, கவர்டு பார்க்கிங் இருக்குது. ஓப்பன் பார்க்கிங் ஃப்ரீ தான். இது வந்து வேன் பூல். இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா குரூப்பாக சேர்ந்து இந்த வேன் பூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கம்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபியூயல் செலவை கம்பெனியே கொடுத்துருவாங்க. கவர்டு பார்க்கிங்க்கு மாதம் நம்ம $35 கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து கார்பேஜ் எல்லாம் போடுறது. நம்ம எல்லா குப்பைகளையுமே பிரித்து இங்கே போட்டுடணும். நம்ம இங்கே கேரேஜ் வேணும்னாலும் தனியாக வாடகைக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த என்ட்ரன்ஸ் மாதிரியே இங்கே ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வழியாக மெயின் ரோட்டில் போயிட்டு டென்னிஸ் கோர்ட் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ரோடோட சைடில் நடக்கிறவங்களுக்குன்னு ஃபுட்பாத் கொடுத்துருப்பாங்க. அது வீல் சேர் அப்புறம் குழந்தைங்களோட ஸ்ட்ராலர்ஸ் ஆக்சசிபிளாக இருக்கும்.
டென்னிஸ் கோர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் ப்ளே ஏரியா ஓப்பன் பண்ணலை. இல்லைன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுற சத்தம் சூப்பராக கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி சைக்கிளை பார்க் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ப்ளே ஏரியா. இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. நம்மளது தான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ஃப்ளோர். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வெல்கம். காலியாக இருக்கிற வீடு பார்த்தோம்னா அதே மாடலில் தான் நம்ம வீடு இருக்கும். ஸ்விட்ச் வந்து நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி இல்லை, இங்கே ஆன் ஆஃப் மாறி இருக்கும். அதே மாதிரி பிளக் பாயிண்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் இருக்காது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். கிச்சன் ஃப்ரிட்ஜ் பற்றி டீட்டெயிலில் ஏற்கனவே கிச்சன் டூர் வீடியோ போட்டாச்சு, அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஹாலுக்கு போயிடலாம். இந்த கார்டு தான் நம்ம ஜிம் இன்டோர் பூலெலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற கார்டு. கேலண்டர் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. ஸ்ப்ரிங்க்ளர் அப்புறம் ஸ்மோக் டிடெக்டர் எல்லா வீடுகள்லேயுமே கம்பல்சரியாக இருக்கணும். போன வாரத்தில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் பயங்கரமாக போக வந்து ஸ்மோக் டிடெக்டர் ஆன் ஆகிடுச்சு. உடனே மெயின்டெனன்ஸ் டீம் வந்து சரி பண்ணுங்காட்டி பரவாயில்ல. குழந்தைங்க பால்கனி டோர் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த சைல்டுலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பால்கனி பார்த்திங்கன்னா ரோட் வியூ இருக்கிற மாதிரி. எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மண்ணில் விளையாடுறது தான் தனி சந்தோஷம், அதனால் பீச் டாய்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே கொஞ்சம் மணல் எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ரோடுக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு ரோடு சத்தமாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம். பால்கனிலேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. எதிரெதிரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது. சென்டரில் பாத்ரூம் அதே மாதிரி தான். அந்த வீட்டில் பெட்ரூம் கபோர்டுக்கு வந்து மிரர் இல்லை, நம்மளதில் வந்து கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணாடி இருக்கிறதுனால ரூம் நம்மளுக்கு வெளிச்சமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இப்போ இன்னொரு ரூமை ஒர்க் ஸ்டேஷனாகவே மாற்றியாச்சு. இது பாப்பாவோட ஒர்க் ஏரியா. அவ்வளோதான், நம்ம ஹோம் டூர் முடிஞ்சுது. இவ்வளோ தூரம் நீங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். சியாட்டில்னாலே மழையும் டல் கிளைமேட்டும்தான். வீடியோவில் ஒரே லைட்டிங் நல்லா பிரைட்டாக இருக்கணுங்கிறக்காக ரெண்டு வாரம் வெளிச்சம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்தோம், இல்லைன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம புதுமை செய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.